டாட்டா ஆரியாவுக்கு ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சைனிகார் ஸ்கைல் பண்ண தான் நிறையா ஆரியா எடுத்து இது வரைக்கும் செல் பண்ணியிருக்கிறாங்க எடுக்கிற வண்டி எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு வாரம் மேக்ஸிமம் அவ்வளோதான் அதுக்குள்ளே வந்து ஷோல்டர் பண்ணிடுவாங்க ஏன்னா நம்மளோட சேனலில் போடுவாங்க நிறைய சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ் இதுக்காகன்னு சொல்லி அடிக்டாகவே இருக்கிறாங்க இந்த வண்டியை பற்றி தான் ஃபுல் டீடைல்ஸ் வந்து இன்றைக்கி நான் அப்டேட்டில் பார்க்க போகிறோம் அவ்வளோ ஒரு மாதமான வண்டி ஸோ அடிக்ட் அப்படிங்கிறத விட இதில் இருக்க பெர்ஃபார்மன்ஸ் அப்படி இருக்கும் அதுக்கு பிடிச்சதுனால தான் அதுக்கு வந்து அவ்வளோ ஃபேவராக வந்துருக்கிறாங்க இந்த வண்டி வேணும்னா இப்படேட்டாக காண்டாக்ட் பண்ணிக்கோங்க இந்த வண்டியை பற்றி ஃபுல் டீடெயில்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம வந்து பார்த்து போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்டோரிங் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டாட்டாவில் ஆரியா இது வந்து டாப் அண்ட் மாடல் வண்டி இருக்கிறதிலே டாப் மாடல் வண்டியினுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பதினொன்று நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்திங்கன்னா இரண்டாவது ஓனர் கண்டிஷனில் இருக்குது வண்டியில் வரக்கூடிய ஆப்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் ஏபிஎஸ் ஆட்டோமேட்டிக் சைடு ஃபோல்டபுள் சைடு மிரர்ஸ் குரூஸ் கண்ட்ரோல் வந்துடும் ஃபோர் வீல் ட்ரைவல் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க வண்டியில் வண்டி நம்பர் ஃபேன்சி நம்பராக இருக்குது கலர் வந்து பிளாக் கலர் கிடையாது வண்டி வந்து பிளாக் கலர் கிடையாது பர்ஃபுல் கலர் உங்களுக்கு வீடியோவில் பார்க்க பிளாக் மாதிரி தெரியலாம் ஆனால் பிளாக் கலர் கிடையாது பர்ஃபுல் கலர் வண்டி வண்டியோட இன்டீரியர் ரெஃபரன்ஸ்லாம் காமிப்பாங்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் நாலு விண்டோஸுமே பவர் விண்டோஸ் வந்துடும் இன்டீரியர் வந்து மிரர் அதாவது ஆட்டோமேட்டிக் சைடு ஃபோல்டபுள் சைடு மிரர்ஸ் வந்துடுது சீட் கவர்ஸ் எல்லாமே லெதரில் கம்பெனி லெதர் சீட் கவரில் வந்து வண்டி வந்துருக்குது இன்டீரியர் அஃபரன்ஸாக பாருங்கள் ஒரு கெத்தான வண்டி ஏசி எல்லாமே ப்ராப்பர் ஒர்க்கிங்கில் வந்துருக்குது பத்து ஏர்பேக் வந்துடும் ஸ்டீரிங்கில் ஒரு ஏர்பேக் அந்த பக்கம் ஒரு ஏர்பேக் ஏப ஏ பில்லரில் ரெண்டு பி பில்லரில் ரெண்டு சி பில்லரில் ரெண்டு அப்புறம் சீட்லேயும் உங்களுக்கு வந்து ஏர்பேக் வசதி வந்து வரும் ஃப்ரண்டில் பேக் சைட வியூவாக லைவாக வந்து பாருங்கள் ரியர் சைட் சீட் கவர்ஸோட கண்டிஷனே பாருங்கள் ரியர் ஏசிக்கான வென்ஸ் உங்களுக்கு கால் பக்கம் வந்து கொடுத்துருக்குறாங்க சென்ட்ரம்பர் எல்லாமே வந்து வருது இருந்து இன்டீரியர் டேஷ்போர்டோட வியூ வந்து இப்படி தாங்க இருக்குது வண்டி கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா குவாலிட்டி வைஸ் மெரிட்டாக இருக்குது ரேட் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா இவ்வளோ பெரிய வண்டிக்கு இவ்வளோ ப்ரைஸ் தானா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் அவ்வளோ ஃபீச்சர்ஸோட வண்டி வந்து இருக்குது எல்லா வீலுமே அலை வீல்ஸ் தான் டயர் பாயிண்ட்டோட வியூ எல்லாமே லைவாக பாருங்கள் காண்டினென்டல் டயர் தான் வந்து கிடக்கு அதுவுமே நல்ல ஃபுல் பட்டனோட தான் இருக்குது ரியர் சைட் சீட் கவர்ஸோட கண்டிஷனே பாருங்கள் வண்டி ஓவரால் தெளிவாக நீட்டாக இருக்குது பேக் வைப்பர்ஸ் எல்லா தொடர்ந்து வருது பேக் வைப்பர் மட்டும் இல்லை வேணும்னா அதுவும் வந்து வாங்கி கொடுத்துருவாங்க ரியர் சைட் வியூவும் லைவாக வந்து பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைட்லேருந்து டிரைவர் சைட் சீட் கவர்ஸோட கண்டிஷன்லேருந்து அப்படியே லைவாக வந்து பாருங்கள் ஆடியோ சிஸ்டம் எல்லாமே வந்து கம்பெனி இன்பில்டு ஆடியோ சிஸ்டம் வந்துருக்குது எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குது ரேட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாவது ஓனர் கண்டிஷனில் இருக்குது பத்து ஏர் பேக் கொண்டு அந்த வண்டிக்கு மூணு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் ரூபா மட்டும் கேட்குறாங்க ரேட் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது கண்டிப்பாக நேரில் போனால் குறைச்சி வந்து வைக்கலாம் அவன் நம்பர் டிஸ்கஷன் இருக்குது மீண்டும் இதுபோல் சூப்பரான கார் அப்டேட்டில் சந்திப்போம் நன்றி